ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே நம்ம சேனலோட அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. 3 2 1 தரம் 11க்கு உதவி கருத்தரங்காக வைக்கப்பட்டது அபிநாதலை இப்போது நாங்கள் பார்ப்போம். முதலாவது வினா, உயிரங்கிகளின் உடலில் காணப்படும் சக்தியை வழங்கும் பிரதான உயிரியல் மூலக்கூறாக அமைவது எது? உயிரியல் மூலக்கூறை பற்றி நாங்கள் பார்த்தோம். உயிரியல் மூலக்கூறுக்கு எவை எவை அடங்குதென்று பார்த்தோம் என்றால், கார்போஹைட்ரேட், புரதம், இனிப்புட்டு, நீர்க்குழிக் அமிலம், இவை உயிரியல் மூலக்கூறுகளாகும். இவை நான்கும் தான் உயிரியல் மூலக்கூறுகள். இங்கு எங்களுக்கு முதலாவது விடை நீர். அப்ப நீர் உயிரியல் மூலக்கூறு அல்ல. விட்டமின்கள், அதுவும் உயிரியல் மூலக்கூறு அல்ல. கார்போஹைட்ரேட்டு உயிரியல் மூலக்கூறு. கனியுப்பு உயிரியல் மூலக்கூறு அல்ல. அப்போ எங்களுக்கு விடை வந்து உயிரியல் மூலக்கூறாக அமைவது கார்போஹைட்ரேட். அப்போ கார்போஹைட்ரேட்டோட ஏனைய உயிரியல் மூலக்கூறுகளவை புரதம், இனிப்புட்டு, நியூக்ளிக் அமிலம். இனி இரண்டாவது உடைய கேள்வியை பார்ப்போம். அணு ஒன்றின் சக்தி மட்டத்தில் காணப்படும் அணுவின் உப துணிக்கை எது? அணு ஒன்றில் காணப்படுகின்ற உப துணிக்கைகள் எவை என்று பார்த்தோம் என்று சொன்னால், புரோத்திரன், நியூத்திரன், இலத்திரன் உப துணிக்கையாக காணப்படுகிறது. ஆனால் இந்த பொசித்திரன் உப துணிக்கை அல்ல. இந்த பொசித்திரன் ஆரண்டு பார்த்தால் அணுவில் காணப்படுகின்ற நுண் துணிக்கை ஆகும். நுண் துணிக்கைகள் எவி என்று பார்த்தோம் என்று சொன்னால், பொசித்திரன், மீசோன், நியூத்ரினோஸ் எங்களுக்கு நுண் துணிக்கைகளாக காணப்படுகின்றன. அப்போ இதில் பொசித்திறன் எங்களுக்கு வராது, ஏனென்றால் அது நுண் துணிக்கை, உப துணிக்கை அல்ல. அடுத்ததை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், அணு ஒன்றில் வந்து எங்களுக்கு உப துணிக்கைகள் எங்கெங்கே காணப்படும் என்று சொன்னால், ஒன்று கருவில காணப்படும், அடுத்தது சக்தி மட்டத்தில் காணப்படும். அப்போ கருவில யார் யார் காணப்படுது என்று பார்த்தால், புரோத்திரன், நியூத்திரன் கருவில் காணப்படுகின்றது. அப்போ இவியல் ரெண்டும் எங்களுக்கு விடையாக அமையாது. அப்போ இலத்திரன் தான் சக்தி மட்டத்தில் காணப்படுகிறது. அப்போ எங்களுக்கு விடையாக அமைவது இலத்திரன். அப்போ அணு ஒன்றின் சக்தி மட்டத்தில் காணப்படும் அணுவின் உப துணிக்கை எது? இலத்திரன். மூன்றாவது வினாவை பார்ப்போம். கீழே தரப்பட்ட கனியங்களுள் அடிப்படை கனியம் அல்லாதது எது? இங்கே வந்து அல்லாதது என்று சொல்லப்பட்டிருக்கு. அல்லாதது, அதை நாங்கள் கவனிக்க வேண்டும். அடிப்படை கனியம் என்று கேட்கவில்லை, அடிப்படை கனியம் அல்லாதது எது என்று கேள்படுது. அப்போ நேரம், வேகம், திணிவு, வெப்பநிலை, இதில் நாங்கள் நேரம் அடிப்படை கனியம், திணிவு அடிப்படை கனியம், வெப்பநிலை அடிப்படை கனியம். இந்த வேகம் அடிப்படை கனியம் அல்ல. வேகம் வந்து இடப்பெயர்ச்சியில் நேரம். அப்போ இது அடிப்படை கனியம் அல்ல. அப்போ எங்களுக்குரிய விடை வந்து அல்லாதது என்று கேட்கும்போது எங்களுக்கு வேகம் அடிப்படை கனியம் அல்ல. அப்போ விடை வந்து வேகம். நான்காவது வினாவை பார்ப்போம். சிக்கலான நிலை இழையங்களுள் அடங்குவது எது? சிக்கலான நிலை இழையங்களுள் அடங்குவது எது? எங்களுக்கு இந்த நிலை இழையத்தை நாங்கள் இரண்டாக பிரிக்கலாம். ஒன்று எளிய நிலை இழையம், சிக்கலான நிலை இழையம். எளிய நிலை இழையத்துக்குள்ளே ஆர்ஆர் அடங்குகணும் சொன்னால், ஒட்டுக்கலை விளையம், வல்லுருக்கலை விளையம், புடைக்கலை விளையம் எங்களுக்கு எளிய நிலை இழையத்துக்குள் அடங்குகின்றன. அப்போ சிக்கலான நிலை இழையத்துக்கு ஆர்ஆர் அடங்குகணும் சொன்னால், கால், உரியம் அடங்கும். அப்போ எங்களுக்கு வினா, சிக்கலான நிலை இழையங்களுள் அடங்குவது எது என்று தான் கேள்வி. அப்போ ஒட்டுக்கலை விளையமும் வல்லுருக்கலை விளையமும் புடைக்கலை விளையமும் எளிய நிலை இழையத்துக்கு அடங்குவதனால், கால் எங்களுக்கு
சிக்கலான நிலை விளையமாக அமைகின்றது. அப்போ விடை வந்து கால். அடுத்து நாம் ஐந்தாவது வினாவை பார்ப்போம். வீடுகளில் குளிர்பானம் சூடான பானம் தயாரிக்கும் போதும் சீனி கரையும் வீதம் பேணப்படுகின்றது. அதாவது சீனி கரையும் வீதம் வேறுபடுகின்றது. இங்கு கரை திறனில் எக்காரணி செல்வாக்கு செலுத்துகின்றது. இப்போ நாங்கள் பொதுவாக பார்த்தோம் என்று சொன்னால் கரை திறனில் செல்வாக்கு செலுத்துகின்ற காரணிகள் எவ்வி என்று பார்த்தா கரைப்பானின் தன்மை, கரியத்தின் தன்மை, அது அந்த கரையும் பொருளின் தன்மை தான் கரியத்தின் தன்மை, வெப்பநிலை கரை திறனில் செல்வாக்கு செலுத்துகின்ற காரணி, நேரம் எங்களுக்கு செல்வாக்கு செலுத்துவது இல்லை. அப்போ இங்கு வந்து இந்த செயற்பாட்டில் கரை திறனில் செல்வாக்கு செலுத்தும் காரணி எது என்று பார்த்தால் குளிர்பானம் சூடான பானம். அப்போ குளிர்பானம் சூடான பானத்துக்கு வந்து சீனி வந்து கரையம். அப்போ வந்து எங்களுக்கு இந்த கரைப்பான் வந்து வெப்பநிலையில் தங்கி இருக்கின்றது. அப்போ இங்கு வந்து கரை திறனில் எக்காரணி செல்வாக்கு செலுத்துகின்றதுன்னு சொன்னால் வெப்பநிலை. அப்போ விட வந்து வெப்பநிலை. கீழே தரப்பட்ட பண்புகளை கொண்ட அலை எது? பண்புகளில் ஒன்று, குறுக்கலை வடிவில் கடத்தப்படும். வெற்றிடத்தில் ஒரு செக்கனில் 3 × 10⁵ கிலோமீட்டர் தூரம் செல்லும். இந்த ஒரு செகண்டில் 3 × 10⁵ கிலோமீட்டருக்கு சமனானது 1 செகண்டில் 3 × 10⁸ மீட்டர் தூரம் செல்லும். அடுத்தது, பரவலடைவதற்கு ஊடகம் அவசியமில்லை. பொதுவாக ஊடகம் அவசியமில்லை என்பதும் இந்த 3 × 10⁵ கிலோமீட்டர் தூரம் செல்லும் என்பதும் குறுக்கலை வடிவில் கடத்தப்படும் என்பதும் ஒரு மின்காந்த அலைக்குரிய இயல்புகள் ஆகும். ஊடு கடத்தப்படுவதற்கு ஊடகம் தேவை என்பது ஒரு பொறிமுறை அலைக்குரிய இயல்பு ஆகும். அப்போ நாங்கள் இதில் ஒலியலை, நீரலை, மின்காந்த அலை, மின்னலை, இதில் இந்த 3 இயல்புகளையும் கொண்ட அலை மின்காந்த அலை. சரியான விட மின்காந்த அலை. அடுத்து 7வது வினாவை பார்ப்போம். அங்கிகளின் இலிங்கமுறை இனப்பெருக்கம் தொடர்பான பாச்சட் கோட்டுப்படம் கீழே தரப்பட்டுள்ளது. இங்கு ஏ கம பி என்பன கலப்பிரிவு வகைகளை காட்டுகின்றன. ஏயும் பியும் கலப்பிரிவு வகைகள். கலப்பிரிவு வகைகள் என்று நாங்கள் சொல்லும்போது 1 ஒடுக்கற்பிரிவு, 2 இலையுறு பிரிவு. அப்போ ஒடுக்கற்பிரிவு எது, இலையுறு பிரிவு எது எனத்தான் நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். சூலகத்திலிருந்து சூல் உற்பத்தி நடைபெறுகின்றது. சூலகத்திலிருந்து சூல் உற்பத்தி நடைபெறும் போது சூல் வந்து ஒரு மடியமானது. எனவே ஏ வந்து ஒடுக்கற்பிரிவாக காணப்படுகிறது. விதையிலிருந்து விந்து உற்பத்தி செய்யப்படுகிறது. இங்கும் விந்து வந்து ஒரு மடியமானது. எனவே ஒரு மடியமாகிறது, அதாவது நிறமுத்தங்கள் அரைவாசியாக்கப்படுகிறது ஒடுக்கற்பிரிவின் போதே. அப்போ சூலகத்திலிருந்து சூல் உற்பத்தியும் விதையிலிருந்து விந்து உற்பத்தியும் வந்து ஒடுக்கற்பிரிவு நிகழ்கின்றது. அதாவது நிறமூர்த்தம் வந்து அரைவாசியாக்கப்படுகிறது. சூலும் விந்து இணைந்து கருக்கட்டல் நிகழ்கின்றது, அது இருமடியமாகின்றது. கருக்கட்டல் பின் நுகம் தோன்றுகிறது. நுகம் இருமடியம். நுகத்திலிருந்து முளையம் தோன்றுகின்றது. முளையமும் இருமடியம். எனவே நிறமுத்த எண்ணிக்கை மாற்றமடையாது நிகழுகின்ற கலப்பிரிவு வந்து இலையுறு பிரிவு ஆகும். எனவே பி இலையுறு பிரிவு. அப்போ நாங்கள் விடையை பார்த்தோம் என்று சொன்னால் இங்கு கலப்பிரிவு வகையின் போது நிறமூர்த்த எண்ணிக்கை அரை மடங்காக மாற்றப்படும். அரை மடங்காக மாற்றப்படுவது என்று சொன்னால் ஒடுக்கற்பிரிவின் போதுதான் அரை மடங்காக மாற்றப்படுகிறது. அப்போ எங்களுக்கு ஏயில் ஒடுக்கற்பிரிவு நிகழ்கின்றது. அப்போ சரியான விடை ஏ. அடுத்து நாம் 8வது வினாவை பார்ப்போம். கீழே தரப்பட்ட பதார்த்தங்களுள்
நைதரசனின் திணிவு சதவீதம் அதிகமாக உள்ளது எது? நைதரசனின் திணிவு சதவீதம் அதிகமாக உள்ளது எது? முதலாவது யூரியா, முதலாவது யூரியா. யூரியாவின் சார்மூல குற்று திணிவை பாருங்கோ, 60. யூரியாவுக்குரிய சார்மூல குற்று திணிவு 60, அதில் நைதரசன் 28 காணப்படுகிறது. அப்போ அதின் நைதரசன் சதவீதத்தை பார்த்தோம் என்றால் 60க்கு 28 தர 100, 46.6% காணப்படுகிறது. இப்போ யூரியாவுக்கு 46.6% காணப்படுகிறது. இரண்டாவது அமோனியம் சல்பேட், இதன் சார்மூல குற்று திணிவு 132, இதில் நைதரசன் 28 காணப்படுகிறது. அப்போ இதில் நைதரசனின் சதவீதத்தை பார்த்தால் 132க்கு 28 தர 100, 21.2% நைதரசன் காணப்படுகிறது. அடுத்து மூன்றாவதை பார்த்தோம் என்று சொன்னால் அமோனியம் கார்பனேட், இதன் சார்மூல குற்று திணிவு 96, இதில் நைதரசன் 28 உண்டு. இதன் நைதரசன் சதவீதம் பார்த்தால் 96க்கு 28 தர 100, 29.1% நைதரசன் காணப்படுகிறது. நாலாவதை பார்த்தால் அமோனியம் குளோரைட், இதன் சார்மூல குற்று திணிவு 53.5, இதில் நைதரசன் 14 காணப்படுகிறது. எனவே நைதரசனின் சதவீதம் 53.5க்கு 14 தர 100, இதன் சதவீதம் 26.1. அப்போ நான்கிலையும் மிகவும் நைதரசன் கூடிய வீதத்தில் காணப்படுவது யூரியா. சரியான விடை யூரியா. அடுத்து நாம் 9வது வினாவை பார்ப்போம். பொருள் ஒன்றின் உந்தத்தை பாதிக்கும் காரணியாக அமைவது எது? அப்போ பொருள் ஒன்றின் உந்தம் என்று சொன்னோம் என்றா உந்தன் சமன் திணிவு தர வேகம். அப்போ எங்களுக்கு உந்தத்தை பாதிக்கின்ற காரணிகள் எவை என்று பார்த்தால் 1, திணிவு பாதிக்கும், 2வது வேகம் பாதிக்கும். இங்கே தரப்பட்டதை நாங்கள் பார்த்தோம் என்றால் 1வது திணிவு, அப்போ திணிவு பாதிக்கின்றது. 2வது கதி, இங்கே எங்களுக்கு கதி பாதிப்பதில்லை. 3வது ஆர்முடுகள், ஆர்முடுகளும் பாதிப்பது இல்லை. அடுத்தது அமர்முடுகள், அமர்முடுகளும் உந்தத்தை பாதிக்காது. அப்போ எனவே உந்தத்துக்குரிய சமன்பாட்டின்படி நாங்கள் பார்த்தோம் என்றால் இதில் அமைவது திணிவு எங்களுக்கு உந்தத்தை பாதிக்கும் காரணியாக அமைகின்றது. திணிவு. அடுத்து 10வது வினாவை பார்ப்போம். இரு அலைகளின் வடிவங்கள் படத்தில் காட்டப்பட்டுள்ளன, இங்கு வேறுபடும் இயல்பு எது? அலைகளுக்குரிய வடிவங்கள் காட்டப்பட்டிருக்குது. 1வது வரைவில் வந்து எங்களுக்கு 2வது வரைவுக்கும் 1வது வரைவின் வடிவத்துக்கும் 2வது வரைவின் வடிவத்திலே நாங்கள் வேறுபாட்டை பார்த்தோம் என்றால் இங்கு எங்களுக்கு வீச்சம் வேறுபடுகின்றது. 1வதுக்கு வீச்சம் கூட, 2வதுக்கு வீச்சம் குறைவு. மற்றது எங்களுக்கு இதில் வந்து 1வதுல 3 முழு அலைகள் உருவாகி இருக்கு, இங்கேயும் வந்து 3 முழு அலைகள் உருவாகியிருக்கு. எனவே மீடுறனில் மாற்றம் இல்லை. அதே மாதிரி மீடுறன் மாறாட்டிக்கு சுருதியும் மாறாது, எனவே பண்பும் மாறாது. அப்போ எங்களுக்கு இவ்வலைகளின் வடிவங்கள் படத்தில் காட்டப்பட்டுள்ளன, இங்கு வேறுபடும் இயல்பு வந்து எந்த இயல்பு வேறுபடுதுன்னு சொன்னால் உரப்பு வேறுபடுகின்றது. வீச்சம் கூடும்போது உரப்பு கூடும். அப்போ வீச்சம் கூடுறபடினால உரப்பும் கூடுகின்றது. மீடுறனோ சுருதியோ மாற்றம் இல்லை. விடை வந்து உரப்பு. 11வது வினாவை பார்ப்போம். கீழே தரப்பட்டுள்ள அங்கிகளும் அவற்றின் சுவாச கட்டமைப்புகளும் தரப்பட்டுள்ளன. அங்கி பி வந்து மனிதன், சுவாச கட்டமைப்பு நுரையீரல்.
கியூ வந்து ராய் சுவாச கட்டமைப்பு நுரையீரல். ஆனால் எங்களுக்கு ராலுக்கு நுரையீரல் சுவாச கட்டமைப்பு அல்ல, ராலுக்குரிய சுவாச கட்டமைப்பு பூ. ஆர் வந்து சிலந்தி, சிலந்திக்குரிய நுரையீரல் கட்டமைப்பு வந்து வாதநாளி என்று தரப்பட்டிருக்கு. ஆனால் சிலந்திக்குரிய நுரையீரல் கட்டம் வந்து சுவாச கட்டமைப்பு வந்து ஏட்டு நுரையீரல் ஆகும். கடற்குதிரை, அதுவும் சுவாச கட்டமைப்பு வந்து பூ. இப்போ இதில் வினா என்னென்று பார்த்தால், இத்தொடர்புகளில் சரியானதாக அமைவன எவை, சரியாக அமைகிறது எதாம்? மனிதன் நுரையீரல் சரி, ரால் நுரையீரல் புலை, சிலந்தி வாதநாளி புலை, கடற்குதிரை பூ சரி. அப்போ பியும் எஸ்ஸும் சரியான விடை. பி எஸ் மூன்றாவது விடை சரியான விடை. அடுத்து பன்னிரெண்டாவது வினாவை பார்ப்போம். ஒன்றிலிருந்து ஒன்று வேறு பிரித்து அறிய முடியாத கூறுகளை கொண்ட கலவை எது? ஒன்றிலிருந்து ஒன்று வேறு பிரித்து அறிய முடியாத கூறுகளை கொண்ட கலவை. கரையம் கரைப்பான் கொண்ட கூறுகளை நாங்கள் வேறு பிரித்து அறிய முடியாமல் காணப்படுகின்ற கலவையை கேட்டிருக்கு. அப்படிப்பட்ட கலவை வந்து ஏகவின கலவையாக இருக்கும். ஏகவின கலவையாக இருக்கும். கார்பன் ஆக்சைடு வாயுவும் சுடுநீரும், கார்பன் ஆக்சைடு வாயுவும் வந்து சுடுநீரும் ஒரு பல்லின கலவையாக காணப்படும். சீனியும் உப்பும் அன்னைக்கு திண்மமாக கலக்கப்பட்டிருக்கு, அதில் வித்தியாசம் காணப்படும். மதுசாரமும் நீரும் இரண்டும் கலந்து என்று சொன்னால் ஏகவினமாக காணப்படும். கூறுகளை வேறு பிரித்தறிய முடியாது. கோதுமை மாவும் நீரும், கோதுமை மாவை நீரையும் சேர்த்தால் எங்களுக்கு ஏகபினமாக இருக்காது, பல்லினமாக காணப்படும். வேறு பிரித்த கூறுகளை வேறு பிரித்தறியக்கூடியதாக இருக்கும். இந்த நான்குக்குள்ளையும் ஒன்று ஏகவினமும் ஏனைய மூன்றும் பல்லினமுமாக காணப்படும். காபினோட் சேற்றும் வாயுவும் சுடுநீர் என்றது பல்லினம், சீனியும் உப்பும் பல்லினம், மதுசாரம் நீரும் ஏகவினம், கோதுமை மாவு நீரும் பல்லினம். அப்போ எங்களுக்கு வேறு பிரித்தறிய முடியாத கலவை மதுசாரமும் நீரும் சரியான விடையாக அமை. அடுத்து பதிமூன்றாவது வினாவை பார்ப்போம். கீழே தரப்பட்ட அமைப்புகளில் விசைகளின் சமநிலை காணப்படாத அமைப்பு எது? விசைகளின் சமநிலை, இங்கு சமநிலை காணப்படாத அமைப்பு தான் கேட்கப்பட்டிருக்கு. முதலாவது சமநிலையில் உள்ளது, இரண்டாவதும் சமநிலையில் உள்ளது, இந்த மூன்றாவது கோணமும் அது 120 பாகையாகத்தான் இருக்கும், சமநிலையில் உள்ளது. மூன்றாவதும் சமநிலையில் இருக்கின்றது. நான்காவது வந்து சமநிலையில் இல்லை. அப்போ இதில் வந்து சரியான விடை நான்காவது, சமநிலை இல்லை. பதினான்காவது வினாவை பார்ப்போம். கீழே தரப்பட்டுள்ள சுவாசம் தொடர்பான கூற்றுக்களுள் சரியானவை எவை? ஏ, காற்றின்றிய சுவாசத்தின் போது விலங்கு கலத்தில் எலக்ட்ரிக் அமிலம் விடுவிக்கப்படும். எங்களுக்கு சுவாசம் வந்து இரண்டு வகையாக காணப்படுகின்றது. ஒன்று காற்று சுவாசம், காற்றின்றிய சுவாசம். காற்று சுவாசத்துக்கு வந்து எங்களுக்கு ஆக்சிஜன் பயன்படும், காற்றின்றிய சுவாசத்தின் போது ஆக்சிஜன் பயன்படுவது இல்லை. இங்கே வந்து காற்றின்றிய சுவாசம் வந்து எங்களுக்கு விலங்குகளிலேயே நடைபெறும், அதே நேரம் தாவரங்களிலையும் காற்றின்றிய சுவாசம் நடைபெறும். அப்போ காற்றின்றிய சுவாசத்தின் போது விலங்கு கலத்தில் எலக்ட்ரிக் அமிலம் விடுவிக்கப்படும், அது சரியான விடை. காற்றின்றிய சுவாசத்தில் விலங்கு கலத்தில் எலக்ட்ரிக் அமிலம் தான் விடுவிக்கப்படும். இந்த உங்களுக்கு இந்த தசை பிடிப்புகள் எல்லாம் ஏற்படும் விளையாட்டின் போது, அதெல்லாம் காற்றின்றிய சுவாசம். பி, காற்றின்றிய சுவாசத்தின் போது தாவரக்கலத்தில் எலக்ட்ரிக் அமிலம் விடுவிக்கப்படும், தாவரக்கலத்தில் எலக்ட்ரிக் அமிலம் விடுவிக்கப்படுவதில்லை. தாவரக்கலத்தில் வந்து எதனால் அதாவது விடுவிக்கப்படும், இந்த எலக்ட்ரிக் அமிலம் விடுவிக்கப்படுவதில்லை. சி, காற்றின்றிய சுவாசத்தின் போது
விலங்கு களத்தில் எதையில் ஆல்கஹால் விடுவிக்கப்படும். இது ஒரு புலியான குற்று. விலங்கு களத்தில் வந்து இலக்ட்ரிக் அமிலம் தான் விடுவிக்கப்படும், எதையில் ஆல்கஹால் விடுவிக்கப்படுவதில்லை. அது வந்து தாவர களத்தில் தான் விடுவிக்கப்படும். அப்போ அதுவும் புலியான குற்று. காற்று சுவாச தாக்க சமன்பாடு ஒளித்தொகுப்பு தாக்க சமன்பாட்டுக்கு எதிரானது. நீங்கள் இப்போ ஒளித்தொகுப்பு தாக்க சமன்பாட்டை பார்த்தீங்களே என்று சொன்னால், கார்பன் டைஆக்சைடு, நீர், சூரிய ஒளி, பச்சையம் எல்லாம் சேர்ந்து குளுக்கோஸையும் ஆக்சிஜனையும் தருகின்றது. இதன் மறுதலை தாக்கமாக நாங்கள் பார்த்தோம் என்றால், குளுக்கோசு ஆக்சிஜன் முன்னிலையில் கார்பன் டைஆக்சைட்டையும் நீரையும் தருகின்றது. அப்போ ஒளித்தொகுப்பின் மறுதலை தான் காற்று சுவாசம். காற்று சுவாசத்தின் மறுதலை தான் ஒளித்தொகுப்பாக காணப்படுகின்றது. அப்போ காற்று சுவாச தாக்க சமன்பாடு ஒளித்தொகுப்பு தாக்க சமன்பாட்டுக்கு எதிரானது. அது சரியான விடை. அப்போ உங்களுக்கு சரியானது எது எது? ஏயும் டியும்.